பொங்கல் திருநாள் என்பது தமிழர்களின் அறுவடை திருவிழா. ஆடிப்பட்டம் தேடி விதைத்த உழவர் குடிமக்கள் ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி என்று 6 மாத காலம் வேளாண் நிலங்களில் உழைத்து அறுவடை செய்து தை முதல் நாளில் இயற்கைக்கு நன்றி செலுத்துகின்றனர். உழைப்பின் உயர்வை உலகிற்கு உணர்த்துகின்ற வியர்வை திருவிழாவாக உயிரூட்டும் பூமிக்கும் ஏரோட்டும் உழவருக்கும் நன்றி பாராட்டும் விழாவாக அறுவடை திருநாளாம் தை திங்கள் பொங்கல் பெருநாள் அமைந்துள்ளது. தை பிறந்தால் வழி பிறக்கும், தை பிறந்தால் வழி பிறக்கும், உழவே தலையின் போமா, உழவே உயிரின் போமா. மழையோடு ஒன்று கலந்த வாழ்க்கைதான் தமிழர்களின் வாழ்வியலாக உள்ளது. சித்திரை முதல் நாள் கோடையில் பொன்னேர் பூட்டுதல், மழையை வரவேற்க ஆடி மாதம் மழை கஞ்சி அல்லது மழைச்சோறு எடுப்பது, ஆற்றில் அல்லது வாய்க்காலில் நீர் பெருக்கெடுத்து வரும்போது நீராடி ஆடிப்பெருக்கு கொண்டாடுவது, ஆனி ஐப்பசி மாதங்களில் நாற்று நடவு விழா, தீப்பந்தம் காட்டி மழையை வழியனுப்பி வைக்கும் கார்த்திகை திருநாள் என்று வேளாண்மையோடும் இயற்கையோடும் ஒன்று கலந்த திருநாட்களை சங்ககாலம் தொட்டே தமிழர்கள் கடைபிடித்து வருவதை இலக்கியங்களின் மூலம் அறிந்து கொள்ள முடியும். செந்நெல் செங்கரும்பு செந்தமிழ் கலந்த திருவிழாவாக இனிப்போடும் களிப்போடும் துடிப்போடும் பொங்கல் நாள் கொண்டாடப்படுகிறது. சோழர் காலத்து இலக்கியங்களில் பொங்கல் திருநாளை புதியீடு என்று அழைக்கின்றனர். அறுவடை முடிந்து புதிய வேளாண் பொருட்கள் இல்லத்தில் நுழைவதை குறிப்பதாக புதியீடு என்று கூறப்பட்டுள்ளது. நாமும் மகிழ்வு பெற்று உழவர்களுக்கும் உழைத்தோருக்கும் மகிழ்வளிக்க வேண்டுமென்ற நோக்கில் உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருவது தைப்பொங்கல் போன்ற அறுவடை திருநாள். கிரேக்க, ரோம, எகிப்திய, எபிரேய கலாச்சாரங்களிலும் அறுவடை திருவிழாக்கள் கொண்டாடப்பட்டுள்ளன. கிரேக்கர்கள் 3 நாட்கள் கொண்டாடிய அறுவடை திருநாளில் முதல் நாள் நன்றி அறிவிப்பு செய்வதும் 2வது நாள் பட்டினியாக இருப்பதும் வழக்கமாக இருந்தது. 3வது நாள் அனைத்து விளைபொருட்களையும் படைத்து விருந்து நடத்துவது விழாவின் சிறப்பு அம்சமாக இருந்தது. இலையுதிர்காலத்தில் இவ்விழாக்கள் நடைபெற்றன. ரோமானியர்கள் அக்டோபர் மாதத்தில் செரிலியா என்னும் நன்றி அறிவிப்பு அறுவடை திருநாளை கொண்டாடுகிறார்கள். சோளப்பயிர் விளைவித்த இயற்கைக்கும் இறைவனுக்கும் நன்றி செலுத்தி காய்கறி பழங்களை படைக்கின்றனர். பன்றியை படைக்கின்ற வழக்கமும் உள்ளது. பாரம்பரிய இசை, நடனம், விளையாட்டுகளோடு அந்த விழா நடக்கிறது. வினாலியா எனப்படும் திராட்சை அறுவடையை கொண்டாடுகின்ற வழக்கமும் ரோமானியர்களிடம் உள்ளது. தோட்டங்களில் விளைந்த திராட்சைகளை படைத்துவிட்டு திராட்சை ரசம் பருகி உற்சாகமாக கொண்டாட்டங்களில் ஈடுபடுகின்றனர். எகிப்தியர்கள் வசந்த காலத்தில் தங்கள் அறுவடை திருநாளை கொண்டாடி மகிழ்கின்றனர். தாங்கள் பயிரிட்ட சோளத்தை அறுவடை செய்வதும் மின் எனப்படும் முன்னோரை நினைத்து பாடல்கள் பாடுகின்றனர். எகிப்தியர்களின் அனைத்து விழாக்களிலும் விருந்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதுண்டு. அதே போன்றே மின் திருநாளிலும் விருந்து படைத்து உற்சாகமடைகின்றனர். ஆப்பிரிக்க மக்கள் குவான்சா என்ற பெயரில் தங்களுடைய பாரம்பரிய அறுவடை திருவிழாவை நடத்துகிறார்கள். நிலத்தில் விளைந்த முதல் கனியை இயற்கைக்கும் இறைவனுக்கும் தங்களது மூதாதையர்களுக்கும் படைக்கின்ற வகையில் நீரையும் நிலத்தையும் சார்ந்து இந்த விழா நடத்தப்படுகிறது. ஒளியேற்றுவது, ஒற்றுமையை வெளிப்படுத்துவது, கூட்டு பொருளாதாரம் என்று 7 நாட்கள் தங்கள் அறுவடை திருநாளை கொண்டாடி மகிழ்கிறார்கள். ஆப்பிரிக்காவின் பல பகுதிகளில் யாம் ஃபெஸ்டிவல் என்ற திருவிழா நடக்கிறது. தங்களின் இல்லங்களை சுத்தம் செய்து வேளாண் நிலத்தில் அறுவடை செய்த தானியங்கள் கிழங்குகளை படைத்து 3 நாட்கள் பாடல் பாடியபடி திருநாளை கொண்டாடுகின்றனர். அமெரிக்கா, கனடா உள்ளிட்ட நாடுகளில் அறுவடை திருநாளை தேங்க்ஸ் கிவிங் என்கிற நன்றி அறிவிப்பு பெருவிழாவாக கொண்டாடுகிறார்கள். வீதிகளில் திரளும் மக்கள் உற்சாகமாக தங்கள் வாழ்த்துக்களையும் பரிமாறிக்கொள்கிறார்கள். நவம்பர் அக்டோபர் மாதங்களில் நடக்கின்ற விழாக்களில் விளைச்சலுக்கு நன்றி செலுத்தி வழிபாடு செய்கின்றனர். சீனாவில் சந்திரனின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்டு அறுவடை திருவிழா கொண்டாடப்படுகிறது. ஆகஸ்ட் மாதம் நடக்கின்ற இவ்விழாவில் மூன் கேக் செய்து வாழ்த்துகளோடு பரிமாறிக்கொள்வது சிறப்பானதாக இருக்கிறது. மிட் ஆட்டம் எனும் இலையுதிர்கால திருவிழாவாக கொண்டாடப்படும் இவ்விழாவில் வயல்வெளிகளில் உற்சாகமாக மக்கள் ஒன்று கூடுகின்றனர். ஜப்பானியர்கள் நவம்பர் மாதத்தில் அறுவடை திருநாளை கொண்டாடுகிறார்கள். டோரினோ இச்சி என்று அழைக்கப்படும் இந்த விழாவில் புத்தாடைகள் அணிவது, நடனம் ஆடுவது என்று நள்ளிரவு தொடங்கி கொண்டாட்டங்கள் நடக்கிறது. ஜப்பானின் தீவு பகுதிகளில் வாழ்கின்ற பழங்குடி மக்கள் இலையுதிர் காலத்தை கொண்டாட்டமாகவே கடக்கின்றனர். யாகன் உரிமி என்ற பெயரிலான அறுவடை திருநாளில் பாரம்பரிய முறைப்படி இயற்கையோடு இணைந்த திருவிழாவை நடத்துகின்றனர்.
வியட்நாம் நாட்டில் குழந்தைகளும் பெற்றோர்களும் ஒன்று கூடி முழு நிலவை வரவேற்று வண்ண விளக்கொளியில் தங்கள் நன்றி அறிவிப்பு திருவிழாவை நடத்துகின்றனர். வேளாண்மை காலம் முடிந்து குழந்தைகளோடு இருக்கும் விழாவாக டெட் த்ரங் தூ என்று அந்த நாட்டில் அழைக்கப்படும் இந்த இலையுதிர்கால திருநாளில் குழந்தைகள் திருவிழா போன்றே நிகழ்ச்சிகள் வடிவமைக்கப்படுகிறது. கொரிய மக்கள் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் இயற்கைக்கு நன்றி அறிவிக்கின்ற விழாவாக சுசாக் என்ற பெயரில் அறுவடை திருநாள் கொண்டாடுகிறார்கள். வடகொரியா தென்கொரியா நாடுகளில் இதற்கென 3 நாட்கள் பொது விடுமுறை விடப்படுகிறது. பழங்கள் காய்கறிகள் படையல் செய்து பாரம்பரிய இசையோடு இவ்விழா நடக்கிறது. திராட்சை அறுவடை செய்த பின்பு நிலங்களை எப்படி பண்படுத்த வேண்டும், பயிர்களை காப்பது எவ்வாறு என்பது போன்ற போதனைகளை பின்பற்றும் நன்றி அறிவிப்பு விழாவாக இஸ்ரேல் நாட்டில் அறுவடை நாள் கொண்டாடப்படுகிறது. சுக்கோத் என்று அழைக்கப்படும் இந்த விழாவில் 7 நாட்கள் நிகழ்ச்சியாக பாரம்பரிய பழக்க வழக்கங்களை மக்கள் பின்பற்றுகின்றனர். ஆஸ்திரேலிய நாட்டில் ஜனவரி மாதத்தில் லாவெண்டர் மலர் அறுவடை செய்கின்றனர். மார்ச் மாதத்தில் ஆப்பிள் பழங்களை அறுவடை செய்கின்றனர். ஏப்ரல் மாத இறுதியில் திராட்சை அறுவடை செய்கின்றனர். டிசம்பர் மாத இறுதியில் கோதுமை அறுவடை செய்கின்றனர். அதனால் விளைகின்ற பயிர்களுக்கு ஏற்ப அறுவடை திருநாட்களும் பகுதி சார்ந்த விழாக்களாக நடைபெறுகின்றன. லாவெண்டர் அறுவடை திருநாள் ஜனவரி மாதம் முதல் 3 வாரங்களும், பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் ஹாப்ஸ் மலர்களின் அறுவடை விழாக்களும், ஆப்பிள் மற்றும் திராட்சை அறுவடை திருநாட்கள் மார்ச் மாதத்தில் 3 முதல் 4 நாட்கள் நடைபெறுகின்றன. வீதிகளில் ஊர்வலங்கள், வான வேடிக்கைகள், விளையாட்டுகள் இந்நாட்களில் நடக்கின்றன. தெற்கு ஆஸ்திரேலியாவின் முர்ரே ஆற்று பகுதியில் டென்மார்க் ஆரஞ்சு விழா ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களிலும், ஜூன் முதல் டிசம்பர் வரையிலான காலகட்டத்தில் குயின்ஸ்லாண்ட், மேக்லின், நியூ சவுத் வேல்ஸ் பகுதிகளில் கரும்பு அறுவடை விழாக்களும், டிசம்பர் மாத பல பகுதிகளில் கோதுமை அறுவடை விழாக்களும் நடக்கின்றன. ஜெர்மனியில் என்டே டேங்க் என்று அழைக்கப்படும் நன்றி அறிவிப்பு பெருவிழா அறுவடை திருநாளாக கடைபிடிக்கப்படுகிறது. நூற்றுக்கணக்கான மக்கள் அலங்கார வாகனத்துடன் இந்நாளில் ஊர்வலமாக செல்வார்கள். செப்டம்பர் மாதம் இவ்விழா நடக்கிறது. திராட்சை அறுவடை முடிந்து நன்றி தெரிவித்திட முதல் வாரத்தில் அக்டோபர் விழா என்ற அக்டோபர் ஃபெஸ்ட் என்ற கொண்டாட்டம் நடக்கிறது. இவ்விழாவில் வீதிகளில் நடனமாடி மகிழ்கின்றனர். இங்கிலாந்தில் அறுவடை திருவிழாவின் போது வீடுகளையும் வழிபாட்டு தலங்களையும் சுத்தப்படுத்தி வைக்கின்றனர். இலையுதிர்கால முழு நிலவு நாளில் செப்டம்பர் இறுதியில் இந்த விழா நடக்கிறது. காய்கறிகள் பழங்களை தாங்கள் வழிபடும் இறைவனுக்கும் இயற்கைக்கும் படைத்து தங்களின் நன்றியை செலுத்துகின்றனர். இலங்கையில் ஜனவரி மாதம் முதல் அரிசி திருநாள் என்ற பெயரில் அனுராதபுரம் ஸ்ரீ மகாபோதி தலத்தில் வழிபாடு செய்கின்றனர். பாரம்பரிய இசையோடு ஊர்வலமாக சென்று இவ்விழாவை நடத்துகிறார்கள். ஆலுத் சகால் மங்கல்லே என்ற பெயரில் இவ்விழா நடக்கிறது. மலேசியா இந்தோனேசியா பகுதிகளில் வாழ்கின்ற பழங்குடி மக்கள் ஹாவாய் டாயாக் என்ற பெயரில் தங்களின் அறுவடை திருநாளை கொண்டாடுகிறார்கள். இந்த விழாவிற்காக வீடுகளை அலங்காரம் செய்கின்றனர். மே இறுதியில் அல்லது ஜூன் மாதம் முதல் வாரத்தில் நடக்கும் இவ்விழாவில் மூங்கில் துண்டுகளில் உணவு தயார் செய்து படையல் செய்கிறார்கள். அரிசியிலிருந்து மதுபானம் தயாரித்தும் நிலத்தில் விளைவித்த பிற பொருட்களிலிருந்து இனிப்புகள் பலகாரங்கள் செய்து படையல் செய்வதையும் வழக்கமாக கொண்டுள்ளனர். படையல் முடிந்தவுடன் பெருவிருந்து நடக்கிறது. தாய்லாந்து நாட்டின் சாங்க்ரான் என்ற பெயரில் அறுவடை திருநாள் புதிய ஆண்டின் தொடக்க நாளாகவும் அமைந்துள்ளது. ஏப்ரல் மாதத்தில் 3 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் வசந்த காலத்தை வரவேற்கும் நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. லாவோஸில் பிமலாவோ என்ற பெயரிலும், மியான்மரில் திங்கியான் என்ற பெயரிலும், நேபாளத்தில் மாகே சங்கராந்தி என்ற பெயரிலும் அறுவடை திருநாட்கள் கொண்டாடப்பட்டு வருகிறது. உலகம் முழுக்க கொண்டாடப்படும் அறுவடை திருநாட்கள். தமிழகத்தில் ஒலிக்கும் அறுவடைக்கான மகிழ்ச்சி பாடல் பொங்கலோ பொங்கல். தமிழ்நாட்டிலும் தமிழர்கள் வாழ்கின்ற இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், மொரீசியஸ் உள்ளிட்ட நாடுகளிலும் தைத்திருநாள் அறுவடை திருவிழாவாக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. காவிரி, வைகை, தாமிரபரணி என்னும் பொருணை, பாலாறு உள்ளிட்ட ஆற்றங்கரைகளில் முப்போகம் நெல் விளையும். பிற பகுதிகளில் ஏரிப்பாசனம் மற்றும் குளத்து பாசனம் மட்டுமே இருப்பதால் இருபோகம் அல்லது ஒரு போகம் மட்டுமே நெல் விளையும். ஆற்றுப்பாசனமாக இருந்தாலும் ஏரிப்பாசனமாக இருந்தாலும் வடகிழக்கு பருவமழை காலங்களில் விதைக்கப்பட்ட நெற்பயிரானது மார்கழி மாதத்தில் அறுவடைக்கு தயாராக வந்துவிடும். இதனால் தமிழ்நாட்டின் அனைத்து பகுதி உழவர்களுமே அறுவடை செய்து தை முதல் நாளில் புத்தரிசி பொங்கலிடுவதை வழக்கமாக கொண்டிருந்தனர்.
பொங்கல் திருவிழாவின் ஒவ்வொரு நிகழ்வும் இயற்கையோடு இணைந்த கொண்டாட்டமாகவே இருக்கும். ஆடிப்பட்டம் தேடி விதைத்த பயிர்கள் வளர்ச்சி பெற்று மார்கழி மாதம் அறுவடைக்கு ஆயத்தமாகும். கதிர் ஒலியின் துணையோடு நீர் பாய்ச்சி வளர்த்தெடுக்கப்பட்ட நெல்மணிகள் கழனிகளில் நிறைந்திருக்கும். கருக்கரிவாள் கொண்டு அறுத்த நெற்கதிர்களை சுமந்து சென்று களத்து மேட்டில் சேர்ப்பார்கள். களத்து மேட்டில் குவிந்து கிடக்கும் கதிர்களை பரம்படித்து நெல்மணிகளாக மாற்றிய உழவர்கள் அவற்றை புத்தரிசியாக மாற்றி இயற்கைக்கு படையல் செய்ய காத்திருப்பார்கள். இந்த பொக்கு போக வீச வேணும். தைப்பிறக்கு முன்பே புது பானைகளை மட்பாண்டம் செய்பவர்கள் தயார் செய்வார்கள். புது பானைகள் தயார் செய்யப்பட்டவுடன் அதனை பொங்கலிட காத்திருக்கும் வேளாண் மக்கள் வாங்கி செல்வார்கள். பொங்கலுக்கு தேவையான இனிப்பை தருவதற்காக வெல்லம் தயாரிக்கும் பணியில் பனை தென்னை தொழில் செய்பவர்கள் இறங்கியிருப்பார்கள். புது வெல்லம் தயார் செய்யப்பட்டு இனிப்பான பொங்கல் வைத்திட கடை தெருவுக்கு வெள்ளக்கட்டிகள் அல்லது கருப்பட்டிகள் வந்து சேரும். பொங்கலுக்கு தேவையான கரும்பு மஞ்சள் உள்ளிட்ட பொருட்கள் வேளாண் நிலங்களிலிருந்து வீடுகளுக்கும் சந்தைக்கும் கொண்டு வரப்படும். பனங்கிழங்கு சிறுகிழங்கு சேனைக்கிழங்கு சேப்பங்கிழங்கு கருணைக்கிழங்கு தினை சாமை குதிரைவாளி கம்பு சோளம் தானியங்கள் இல்லாமல் பொங்கல் பண்டிகை இருக்காது. இஞ்சியும் மஞ்சளும் செந்நெல்லும் பொங்கல் நாளினை அலங்கரிக்கும். வீட்டை துலக்கி தூசியை போக்கி வண்ணங்கள் தீட்டி சாணி மெழுகி வாசல் தெளித்து கோலம் போட்டு சூரியனுக்கும் இயற்கைக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி பாராட்டி பொங்கல் வைப்பது, அதை பகிர்ந்துண்டு வீர விளையாட்டுகள் பொழுதுபோக்குகளோடு மகிழ்ந்து கழிப்பது என்று தமிழர்களின் பண்பாட்டு மரபுகளை பின்பற்றி தைத்திருநாள் வரவேற்கப்படுகிறது. தைப்பிறக்கு முன்பே வீட்டையும் காட்டையும் சுத்தப்படுத்தி தை முதல் நாள் சூரியனின் கதிரொளி புறப்படும் முன்பே புறப்பட்டு அதிகாலையில் பொங்கப்பூ அல்லது பூலாப்பூ எனும் கன்னி குலையையும் வேப்ப இலையையும் காட்டின் கிழக்கு மூலையில் வைத்துவிட்டு அதாவது காப்பு கட்டுவார்கள். சூரியன் எழுந்து வரும்போது வீட்டின் முன்பு திறந்த வெளியில் வைக்கப்பட்ட பொங்கல் பொங்கி சூரியனை இயற்கையை வழிபடுவது தமிழர்கள் பண்பாட்டில் தொடர்ச்சியாக கடைபிடிக்கப்படுகிறது. கால்நடைகள் வளர்க்கும் தொழுவத்திலும் தோட்டத்திலும் பொங்கல் வைப்பதும் நடைமுறையில் இருக்கிறது. பொங்கல் பொங்கி வரும்போது பெண்கள் குலவையிடுவதும் ஆண்கள் கைகளை தட்டி மகிழ்வதும் வழக்கத்தில் உள்ளது. பால் பொங்கிடுச்சா என்று கேட்டவாறே பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கு மங்களம் எங்கும் தங்குக என்று வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வதும் மகிழ்ச்சி பெருக்காக உள்ளது. புது பானையிலிருந்து பொங்கி வழிவதைப் போல இன்பம் பூக்க வேண்டுமென உழவர்கள் வாழ்த்துவார்கள். பாலும் பாகும் பருப்பும் கலந்த பொங்கலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் வழங்குவார்கள். உழவர் விழா அறுவடை திருநாள் விளைச்சல் விழா தமிழர் திருநாள் என்று பல்வேறு பெயர்கள் பொங்கல் திருநாளுக்கு உண்டு. பொங்கு என்ற சொல்லுக்கு சமைத்தல் செழித்தல் கொதித்தல் மிகுதல் என்று பல்வேறு பொருள்படும் விளக்கங்கள் உள்ளன. நிலவளத்தால் விளைச்சல் பொங்கி பெருகி வருவதாலும் பொங்கல் பொங்குவதாலும் பொங்கல் என்ற பெயர் வைத்திருக்கலாம் என்று பொங்கலுக்கான பெயர் காரணங்கள் கூறப்படுகின்றன. பொங்கல் முதல் நாளில் அசைவ உணவுகளை தவிர்த்து விடுவார்கள். காய்கறி கிழங்குகள் கொண்டு பல்வேறு வகையான சமையல் செய்து விருந்துண்பது வழக்கத்தில் உள்ளது. தொடக்க காலத்தில் ஏறும் கலப்பையும் மட்டுமே வாழ்வாகவும் உடமையாகவும் கொண்ட உழவர்கள் பொங்கல் வைத்து சூரியனுக்கும் வான்மழைக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி தெரிவித்து இயற்கையை வழிபட்டிருக்கலாம் என்றும் அதன் பின்னர் வேளாண் சார்ந்த தொழில்களை செய்கின்ற கால்நடை வளர்ப்போர் மரவேலை செய்பவர்கள் வேளாண் பொருட்களை வாங்கி விற்கின்றவர்கள் வேளாண் சார்ந்த துணைத் தொழில்கள் செய்தவர்கள் உள்ளிட்ட பலரும் பொங்கல் வைத்து இயற்கையோடு உழவர்களுக்கும் நன்றி பாராட்டி கொண்டாடும் விழாவாக மாறியதால் உழவர் திருநாள் தமிழர் திருநாளாக மாறிவிட்டது என்று கூறுபவர்களும் உண்டு. தைப்பொங்கல் நாளில் நீராடுவதும் சிறப்பு. தை முதல் நாள் தமிழர்கள் ஆறுகளில் நீராடுகிறார்கள். ஆண்டாள் திருப்பாவை திருவம்பாவை போன்ற இலக்கியங்களில் தை நீராடல் விழாக்கள் பற்றிய குறிப்புகள் உள்ளன. நீர்நிலைகளை தேடிச் செல்லும் மனிதர்கள் மட்டுமின்றி கால்நடைகளை குளிப்பாட்டுவதும் வழக்கமாகவே இருக்கிறது. இன்னும் ஒருபடி மேலாக வேளாண்மைக்கு பயன்படுத்தும் கருவிகளையும் இயந்திரங்களையும் நீரால் சுத்தப்படுத்தி துளைத்து மீண்டும் எடுத்து வைப்பதை கிராமங்களில் காணலாம். வாழிடங்களையும் தொழில்களையும் விளையும் பயிர்களையும் சார்ந்து பொங்கல் விழாக்களும் பகுதி சார்ந்து சிறிது மாறுபடுகிறது. பஞ்சாப் மாநிலத்தில் வைசாகி என்கிற திருநாள் கோதுமை அறுவடை திருநாளாக கொண்டாடப்படுகிறது. இந்த விழாவில் பாங்கரா நடனமாடி பஞ்சாபியர்கள் கொண்டாடி மகிழ்கின்றனர். நோபெனோ என்ற பெயரில் மேற்கு வங்கத்திலும் ஓணம் திருநாள் என்ற பெயரில் கேரளாவிலும் பொங்கல் கண்ணுமா
சுக்கிஹாப்பா மற்றும் மகர சங்கராந்தி என்ற பெயரில் கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களிலும் அறுவடை திருநாள் விழாக்கள் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளோடு நடைபெறுகின்றன. கர்நாடக மாநிலம் மைசூர் பகுதியில் கொண்டாடப்படும் சுக்கிஹாப்பா திருநாளில் புத்தரிசி தானியங்களோடு சூரியனுக்கும் இயற்கைக்கும் நன்றி செலுத்துகிறார்கள். எல்லோ பெல்லோ என்ற பலகாரத்தை எள்ளுரண்டை, நிலக்கடலை, தேங்காய், அச்சுவல்லம் கலந்து தயார் செய்கிறார்கள். புது பானையில் சர்க்கரை பொங்கல் வைத்து பூசணிக்காய் கலந்த இனிப்புகள் செய்து சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சமையலோடு விருந்துண்டு வாழ்த்துக்கள் பரிமாறிக்கொள்வதும் சுக்கிகாப்பா திருவிழாவின் சிறப்பாக உள்ளது. கால்நடைகளையும் அந்நாளில் நன்றி கூர்ந்து பெருமைப்படுத்துகின்றனர். ஒடிசா, சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்களின் பழங்குடி மக்கள் அறுவடை செய்த பின்பு ஒன்றாக கூடி தங்கள் அறுவடை திருநாளை கொண்டாடுகின்றனர். அடுத்து விளைவிக்கின்ற பயிருக்கான விளைச்சலை அதிகரிக்கவும் வேண்டுதல் செய்கின்றனர். தமிழ்நாட்டில் தை நீராடல் போன்று அதே நாளில் வடமாநிலங்களில் கங்கை, யமுனை, நர்மதா உள்ளிட்ட ஆறுகளில் நீராடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். வெல்லம், எள், கேழ்வரகு உள்ளிட்ட பொருட்களாலான பலகாரங்கள் செய்யப்படுகின்றன. உயிரினங்கள் வாழ்கின்ற பூமி என்ற கோளில் எங்கெல்லாம் வேளாண்மை நடைபெற்று வருகிறதோ அங்கெல்லாம் இயற்கைக்கு நன்றி செலுத்திட, வேளாண் நிலத்தில் விளைந்த பொருட்களை முதன் முதலாக படைத்திட, தாங்கள் நம்புகின்ற இறை நம்பிக்கைக்கு படையல் செய்கின்ற உற்சாகமாக கொண்டாடி கழிக்கின்ற இயற்கையோடு இணைந்த வேளாண் திருநாளாக அறுவடை திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும், தை பிறந்தால் வழி பிறக்கும்,